ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். கமெண்ட் செக்ஷனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, சார் இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் நீட்டை கேன்சல் பண்ணிடுவோம், ஆல் இண்டியா கோட்டாலாம் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்களே, இன்கேஸ் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நீட் கேன்சல் செய்யப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கட்சியை பற்றியோ பர்டிகுலர் ஒரு தனி மனிதரை பற்றியோ குறிப்பிட்டு பேசலை, ஜென்ரலாக என்ன இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, என்ன ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மே 10, 2016 சுப்ரீம் கோர்ட் ஒரு வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு உட்பட நிறைய மாநில அரசுகள் போய் ஒரு கேஸ் போட்டாங்க, நீட்டுங்கிறது இருக்கக்கூடாது, அந்தந்த மாநில அரசுகளே அவங்கவங்க பாடத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ஸ்டேட் வைஸ் என்ட்ரன்ஸ் வச்சுக்கிறதுக்கு, இப்போ தமிழ்நாடு தனியாக என்ட்ரன்ஸ் வச்சுப்பாங்க எம்பிபிஎஸ்க்கு, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ்கலாம், கர்நாடகா தனியாக வச்சுப்பாங்க, டெல்லி தனியாக வச்சுப்பாங்க, இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டு தனித்தனியாக என்ட்ரன்ஸ் வச்சு அவங்கவுங்க மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேஸ் போட்டாங்க. அண்ட் நீட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா காமனாக தான் நடக்கணும் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணினாங்க. அந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் மே 10, 2016 அது முடியாது அப்படின்னு சொல்லி இறுதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்தியாங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் சுப்ரீம் கோர்ட்டு தான் கடவுள், அதாவது கடவுளுக்கு அடுத்துன்னு கூட வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை யாரும் மீற முடியாது, அப்படி மீறினா அது கோர்ட் அவமதிப்பு வழக்காக மாறிடும். அதனால் ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஆட்சி மாறுறதுனாலையோ இல்லை ஒருத்தவங்க வந்து நாங்கள் நீட்டை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்கிறதுனாலையோ நம்ம எந்த ஒரு சேஞ்சும் வரப்போகிறதே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் தான் இந்தியாவில் இறுதியானது. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் தனித்தனியாக நீட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்டேட்ஸ் வுட் நாட் பி அலோட் டு கண்டக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் மெடிக்கல் கோர்சஸ். நீங்கள் கேட்கலாம், என்ட்ரன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு கட் ஆஃப் வச்சு எம்பிபிஎஸ்க்கு சீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் அலோ கிடையாது. நீட் எக்ஸாம் மூலியமாக மட்டுமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மே 10, 2016 கொடுத்த தீர்ப்பிலேயே சுப்ரீம் கோர்ட் ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க, ஒன்லி நீட் வுட் எனேபிள் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ், அதில் இப்போ ஆயுஷும் சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க இல்லையா, புதிய கல்விக் கொள்கை, அதில் சாதாரண நம்ம வந்து ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் எலிஜிபிள் ஆனால் தான், பாஸ் பண்ணினா தான் நம்ம வந்து டிகிரியே படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி வரப்போகுது. இத்தனை விஷயங்களுக்கு இடையில நீட்டை யாரும் கேன்சல் பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை யாரும் மீற முடியாதுங்க இந்தியாவோட அரசியல் சாசன சட்டப்படி. அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ண வேண்டாம், ஒரி யாருக்கு இருக்கும், ரிப்பீட்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு தானே இருக்கும், யாருமே ஒரி பண்ண தேவையில்லை. நீட்டுங்கிறது வில் பி கண்டினியூடு, ஆமாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி கொடுத்த ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியல் வாக்குறுதிகள், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் செய்வோம்னு, அந்த வாக்குறுதிகள் வந்து நம்ம நம்பக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை தான் நம்ம நம்பணும் ரிகார்டிங் நீட். மற்ற வாக்குறுதிகள் நடக்கலாம், பட் நீட்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுதான் இறுதியானது. அதுபடி பார்க்கும்போது நீட் எக்ஸாம் மட்டுமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்ஸில் சேர்கிறதுக்கு ஒரே வழியாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாகப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நீட் கேன்சல் ஆகாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.